அபிராமி என்னோட பேர் மீரா தேவி இது நாங்க வந்து 5th ஐந்தாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எங்க ஊர்ல படிச்சோம் உள்ளூருக்குள்ள படிச்சது ஆறாவதுல இருந்து கரூர்ல தரசா ஸ்கூலுங்கிறதுல ஆறுல இருந்து 12வது வரை படிச்சது 10ஆம் வகுப்புல வந்து 460 மார்க் எடுத்துச்சு பிளஸ் 1ல பயாலஜி குரூப் எடுத்து பிளஸ் 1 பிளஸ் 2 படிச்சது பிளஸ் 2ல வந்து 1011 மார்க் எடுத்துச்சு 1011 மார்க் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் ஏதோ கவர்மெண்ட்டில் கிடைக்குமான்ற எய்ம் பண்ணி தான் போனோம் கவுன்சிலிங்க்கு எல்லாம் அப்ளை பண்ணணும் அது கவர்மெண்ட் இது கிடைக்கல ப்ரைவேட்டில் இது கொஞ்சம் நல்ல காலேஜ் லேடிஸ் மட்டும் கொஞ்சம் வெளியில் போக வர பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பக்கமாகவும் இருக்குது மற்ற ஊர் இது கோயம்புத்தூர் மற்ற வெளியில் போகிறத விட இது கொஞ்சம் பக்கமாக இருக்குது ப்ராக்டிஸுக்கு ஹாஸ்பிட்டல் உள்ளேயே இருக்கிறதுனால இந்த காலேஜ் செலக்ட் பண்ணோம் தமிழ் மீடியம் படித்ததுனால ரொம்பவே கஷ்டப்படுது தான் எல்லாமே இங்கிலீஷு அந்த ஃபார்மசி ஃபிசியாலஜி எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இங்கிலீஷாக இருக்கிறதுனால தமிழ் மீடியம் படிச்சுட்டு போகும்போது ரொம்பவே கஷ்டப்படுது எங்களை வந்து மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு குழந்தை பாப்பா வெளியில் விட்டாங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு கொண்டு போய் உள்ளே விட்டணும் காலேஜுக்குள்ளே வெளியில் கூட்டி போய்க்கலாம் எங்கே வேணாலும் கூட்டி போய்க்கலாம் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் திங்ஸை வாங்கி கொடுத்துக்கலாம் அவங்க வந்து அந்த மாதிரி கண்டிஷனாக இருக்கிறது காரணம் பிள்ளைங்க வந்து தப்பான வழியில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப இதாக இருக்கு கண்டிஷனாக இருக்கிறாங்க ஏன்னா எதுவும் நடந்தாலும் காலேஜுக்கு கெட்ட பேர் வந்துடுமேங்கிறதுக்காக சுவாதி சப்போர்ட் வந்து ஏதோ கஷ்டப்படுறதுக்கு ஏதோ அமௌண்ட்டு கொடுத்தாங்க அது நல்லா சப்போர்ட்டிவாக தான் இருந்துச்சு காலேஜுக்கு 60,000 சுவாதி சப்போர்ட்டு 1000 வந்து ஏதோ மெட்டீரியல் வாங்குறதுக்கு காலேஜ் வந்து அதான் விமன் இருக்கிறதுனால சிஸ்டருங்கிறதுனால ஓரளவுக்கு ஹாஸ்பிட்டலும் உள்ளே இருக்குது ப்ராக்டிக்கல் வெளியில் போக வேண்டியதில்லை மற்ற காலேஜ்னால் ஹாஸ்டல் ஒரு பக்கம் காலேஜ் ஒரு பக்கம் ப்ராக்டிக்கலுக்கு ஆஸ்பத்திரி ஒரு பக்கம் போகணும் இதுனால் எல்லாம் ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிறதுனால அது வந்து நல்லா தான் இருக்குது சப்போர்ட்டிவாக இருந்துச்சு இதுவுமே சப்போர்ட் இதில்லாதப்போ ஏதோ அவங்க கொடுத்ததா பெரிய சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அதை வச்சு நாங்கள் வந்து ஸ்ட்ரெத்து அந்த அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அதனால பெரிய சப்போர்ட்டிவாக தான் இருந்துச்சு யாருமே ஒரு 10 ரூபாய் கொடுக்காத நேரத்தில் அவங்க சுவாதியாத ஒரு அமௌண்ட் ஸோ வந்து சப்போர்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு யாருமே ஒரு 10 ரூபாய் கொடுக்கறதுக்குள்ள யோசிக்கிற இந்த நேரத்தில் அவங்க சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் கொடுத்தது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஏதோ நர்சிங்க்கு மெட்டீரியல் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் ரொம்பவே அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் கிடைக்கல ஒன்று வருத்தப்பட போகிறதில்ல கிடைச்சது சப்போர்ட்டு கிடைக்கலன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எங்கிட்ட அது மாற்றி தான் கட்டி ஆகணும் கஷ்டப்பட்டு தான் கடனை அடைக்கணும் கண்டிப்பாக படித்து வேலைக்கு தான் கடனை கட்ட முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அந்த இதில் தான் வாங்கி லோனே வாங்கியிருக்கோம் இல்லை நான் வந்து கஷ்டப்பட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலை இவ்வளோ அமௌண்ட்டு கடன் கட்ட முடியும் படித்து முடிச்சுட்டு வந்தோன்னே வேலைக்கு கட்டாயம் போய்த்து ஆகணும் கடன் அடைக்கிறதுக்காக போய்த்து ஆகணும் சப்போர்ட்டு நிறைய பிள்ளைங்க இந்த மாதிரி கஷ்டம் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க அப்பா இருந்து அம்மா இருக்காங்க அம்மா இருந்து அப்பா இல்லாமல் இருக்காங்க அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி மற்றது எதுவும் இல்லைன்னா கூட படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா ரொம்ப சந்தோஷம்தான் அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள்